நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட்ஹேண்ட் டாப்போர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ சிஓஏ தியரி எக்ஸாம் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய எக்ஸாம் முடிஞ்சிருச்சுங்க, சரிங்களா. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்படிங்கிறத ரெண்டு நாள் போட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ ஞாயிறு மற்றும் திங்கள் அந்த டேட்டில் யார் யாருக்கு என்ன தேதியில் நடக்கும் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க. ஸோ அந்த எக்ஸாம் வந்து நாளை மற்றும் நாளை மறுதினம் நடக்க இருக்கங்க, சரிங்களா. தியரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும், அதாவது நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ப்ராக்டிக்கலில் நாங்கள் என்ன நடத்தணுமோ அது அப்படியே தியரி ஃபைவ் மார்க்கில் வந்துருச்சு. ஸோ ஃபைவ் மார்க் அடித்தாச்சு. ஒன் மார்க்கை பொறுத்த வரைக்கும், இதனால் வரைக்கும் அந்த எக்ஸாம்ஸில் ஒன் மார்க் அடிக்கிறது ரொம்ப டஃப்பு. ஒரு 10-15 ஒன் மார்க் எடுக்கிறதே பெரிய விஷயம், ஈஸியாக எடுக்கிறதே பெரிய விஷயங்க. இதை பொறுத்த வரைக்கும் அந்த மெட்டீரியல் இந்த முறை வந்து டோட் வந்து அவங்க தரப்பில் மெட்டீரியல் விட்டுருந்தாங்க, அதை ஓவராலாக கவர் பண்ணியிருந்தாலே எல்லாமே ஓரளவுக்கு வாட்ச் பார்த்துருக்கணும். 30+1 மார்க் வரைக்கும் நீங்கள் அடிச்சிருக்கலாம், எப்போனா எல்லாத்தையும் ஓவராலாக கவர் பண்ணிட்டு இருந்து, சரிங்களா. நீங்கள் சார் என்னால் வந்து டஃப்பாக இருந்துச்சு சார், எழுத முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஓரளவுக்கு தான் படிச்சிருப்பீங்கன்னு அர்த்தங்க. ஸோ அது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பொறுத்த வரைக்கும் அந்த நீங்கள் ப்ராக்டிக்கல் வந்து எல்லாமே கவர் பண்ணியிருந்தீங்கன்னா 5 மார்க் ஈஸியாக அடிச்சிருப்பீங்க. 2 மார்க்கு ஓரளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மேலே அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, ஈஸியாக எழுதுற மாதிரி தான் இருக்குது இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வகையில் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஓரளவுக்கு பரவாயில்ல. இதனால் வரைக்கும் வந்த எக்ஸாம்ஸை விட இந்த எக்ஸாம் வந்து ஓவராலாக பரவாயில்லன்னு தான் சொல்லணும், புரியுதுங்களா. ஏன்னா பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒன் மார்க்கே ரொம்ப டஃப்ங்க. ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் சிறப்பாக எழுதிட்டாங்க. ஏன்னா நான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, நம்ம ப்ராக்டிக்கலில் என்ன நடத்தணுமோ அது அப்படியே வந்து தியரிக்கு வந்துருந்துச்சு. நான் இதுக்காக தான் சொல்லியிருந்தேன், ப்ராக்டிக்கலை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் தியரியில் இந்தந்த யூனிட் மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தேங்க. வெளியிலையும் நான் வந்து வீடியோவில் போன வீடியோவிலும் கூட சொல்லியிருப்பேன், இதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த வீடியோவில் கூட இந்த மாதிரி ப்ராக்டிக்கலை ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். இதுக்காக தான் அது சொல்கிறதுங்க, சரிங்களா. ஸோ இப்போ இந்த இது முடிஞ்சிருச்சுங்க. இப்போ அட்மிஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது சிஓஏக்கு அடுத்த எக்ஸாமுக்கு, புரியுதுங்களா. ஸோ அது நீங்கள் எப்போ இருந்து வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதுங்க, உங்களுக்கு டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுவோம், ஓகேங்களா. ஆல்ரெடி வந்து ஸ்டூடெண்ட் யாராவது கேட்டுட்டு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில் நாங்கள் அனுப்பி வைப்போம். ஏன்னா அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது 1 by 1 தான் நடந்துட்டு இருக்குங்க, ஓகேங்களா. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே நேரத்தில் வரப்போதுங்க, ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்கள அட்மிஷன் போட்டுக்கணும், அதுதான் முறையானது, ஓகேங்களா. அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் தனியாக கொடுத்தவனுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு நேரம் தேவைப்படும், சரிங்களா. அதனால தான் நீங்கள் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்னிங் பண்ணாலும் அன்றைக்கி நைட் அல்லது அடுத்த நாள் தான் உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருங்க. அது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கிளாஸுக்கான டீட்டெயில் நாங்கள் அனுப்பி வச்சுருவோம், ஜஸ்ட் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதுங்க, வேறு எதுவும் தேவையில்லை. சிஓஏ கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு சொன்னிங்கன்னா போதுங்க. அதோடு கூட நமக்கு தெரியும், எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே தெரியும், தமிழ்நாடு முழுக்க நமக்கு ஷார்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸும் போயிட்டு இருக்குங்க. ஸோ அதில் சேர விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்களும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது சேர விரும்பினாலும் சேம் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணால் போதும், சரிங்களா. நன்றி.